குருச்சரணம் என்னுடைய எல்லா பிள்ளைகளும் எல்லா வளமும் பெற்று அருமையான வாழ்க்கை வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ஜப்பான் போகிறேன்னு. இன்னையிலேருந்து ஒரு 35 days நான் வந்து 35 to 40 days நான் வந்து ஜப்பான் போகிறேன். இந்த ஜப்பானில் மவுண்ட் குரியோமோ அப்படிங்கிற இடத்துல போய் உட்காந்து எங்கே மிக்காவசிக்கு ஞானம் கிடச்சதோ அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய டூம் போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு வரேன். அவருக்கு வந்து ஹுசூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு தியான மண்டபம் கட்டணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதில் 2 times நான் வந்து தோற்று போயிட்டேன். இப்போ அது அவர் எங்கே பண்ணணும் அவர் நினச்ச நேரம் தானே அதை பண்ண முடியும், அது இப்போ பண்ணலாங்கிற எய்மில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே போகிறப்ப அந்த ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல் இடத்துல அவங்க எல்லாருக்கும் பவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஏற்கனவே நிறையா பேர் வந்து பவருக்காக வந்து உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க. அவங்க எல்லோரும் நீங்கள் ஏற்கனவே உங்களோடது இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு 100 அதாவது 20 25 ஒரு 20 மேற்பட்டவங்களுடைய ஃபோட்டோ அதெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நீங்கள் இதை அனுப்ப முடியும், எனர்ஜினஸில் பண்ணணும். பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் குரியோமோவில் போய் எனக்கு அது அவங்க எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணலாம், பவர் கொடுக்கறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அந்த பவர் அங்கேருந்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி நீங்கள் பண்ணல நிறையா பேருக்கு நல்லது கிடச்சி நிறையா பேர் நேரடியாக வந்து கற்றுக்கிட்டும் போயிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லி நான் நம்ம நான் சொல்கிற விஷயம் நிறையா பேர் கடைப்பிடிச்சி இது நடந்துச்சு அது நடந்துச்சு சொல்கிறப்ப மனசுக்கு இனிமையிலும் இனிமையாக இருக்குது. நான் உங்கள்கிட்டலாம் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கண்ணுங்களா. ஒரு 100 ஒரு மனிதருக்கு ரொம்ப கஷ்டமே இல்லை. கிட்டத்தட்ட 10,000 இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதில் உங்களால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இதை சீரியஸாக சின்சியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கட்டாயமாக உங்களால் பிடிக்க முடியும் அவங்களெல்லாம். ஆனால் ஒன்று, சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது. எனக்கு அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் அதோட மட்டும் எங்களுக்கு அமுச்சிட்டிங்க. அவங்க என்ன கொஞ்சம் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா தான் நான் அந்த இடத்துக்கு ஆறாவை நான் கேட்ச் பண்ண முடியும். அதை பண்ணிங்கன்னா நாம் அவர் குறியாமல் அவங்களை எல்லோரும் வாழ்த்ததுக்கு வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே மிக்கவசியே உங்களுக்கு எல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையில் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் இதை கேட்ட உடனேயே நீங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். என்ன கண்ணுங்களா, 100 ஒரு வாட்ஸ்அப் அனுப்பி அவங்களை ஒரு வந்து அனுப்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு கஷ்டமே இல்லை இல்லையா. ஒரு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க வித் அட்ரஸோடு அவங்க ஃபோட்டோவோட சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவ்வளோதான். எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும், அது இல்லாட்டா நான் கொடுக்க முடியாது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். புரிஞ்சா கண்ணுங்களா, என் செல்லங்களே வைரங்களே இதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கும் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் நல்லது செய்கிறீங்க. அதே சமயம் இவ்வளோ பேர் கொடுத்துருமேங்கிற மனதிருப்தி எனக்கும் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், உடனே ஆரம்பித்தா தான் இது முடியும். ஏன்னா நம்மளுடைய எய்ம் என்னென்னா நிறையா பேருக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் கண்ணுங்களா. என்ன அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உடனே ஆரம்பிச்சுருங்க செல்லங்களே. என்ன இருக்குது, ஒரு ஃபோன் எடுத்தீங்கன்னா திரும்ப காசாக பணமாக ஒன்றுமே கிடையாது. எத்தனையோ பேருக்கு பலன் கிடச்சிதானே என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும். அதை நினச்சிட்டு யார் யார் இருக்கிறோம் அவங்க எல்லோரும் ஒரு 100 மனசில் எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா. எல்லோரும் இதை பண்ணணும்னு சொல்லி இந்த அம்மாவுடைய வேண்டுகோள். புரிஞ்சுதா, என் செல்லங்களே எவ்வளோ நல்ல நல்ல பிள்ளைங்களை பார்க்குறேன். அட டட டடா, ஐ ஆம் வெரி வெரி லக்கி. இல்லை இல்லை, எந்த வியாபார நோக்கும் கிடையாது. எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா 100 எய்ம் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நான் அனுப்பிச்சிட்டேன் அம்மா, நான் என் பேர் இது, நான் இத்தனை பேர் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. என் செல்லங்களே இதில் கட்டாயமாக உடனே ஆரம்பிங்க. ஏன்னா எனக்கு இருக்கிற நாட்கள் ரொம்ப கம்மி. எவ்வளோ பேர் கிடைக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கு என்னால் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகே செல்லங்களே, ஆல் தி பெஸ்ட். I love you my all my children. Good luck my children. Bye.